ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் வந்த ஒரு கேள்விக்கான ஒரு ஆன்சர் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிசிஏ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிஜிடிசிஏன்னா என்ன, அது நம்ம எத்தனை அதோடைய படிக்கிறதுக்கான டியூரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு படித்தா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது, ஸோ சேலரி என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிஜிடிசிஏ பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிசிஏ பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. நம்ம சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் அண்டு ஒரு சப்ஜெக்டுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா போட்டுட்ருக்கோம். எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிஜிடிசிஏ பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிசிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதோடைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்துட்டு இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். மெயினாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்க, பிகாம் முடிச்சிருக்கீங்க, ஸோ அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த பிஜிடிசிஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிசிஏ வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த பிஜிடிசிஏ நமக்கு என்ன சொல்லித்தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்டு வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு சொல்லி தந்துடுவாங்க ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் பற்றி ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லி தந்துடுவாங்க 1 இயரில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தியரட்டிக்கலாகவும் வந்து ப்ராக்டிக்கல்ஸாகவும் நமக்கு வந்துட்டு இதை முழுக்க நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, சாஃப்ட்வேர் அண்டு ப்ரோக்ராமிங் இதை வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான சிலபஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் ஃபார் லினக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், ஜாவா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், சாஃப்ட் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அனலைசிஸ் அண்டு டிசைன். ஸோ இத்தனை சிலபஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 இயர் ஃபீஸு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 லாக்ஸ் வரைக்கும் ஆகுது. மினிமம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 50,000லேருந்து ஆகுது. மேக்ஸிமம் சொன்னது மேக்ஸிமம் நம்ம படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து. ஸோ உள்ளே போகிறதுக்கான நம்ம எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் 50% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது பிஜிடிசிஏ முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ரெகுலர்லேயே இருக்குது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இக்னோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த இக்னோவில் பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த டிகிரியை வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட டியூரேஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 4 இயர் 4 இயர்களில் நீங்கள் என்ன செஞ்சணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிச்சிடணும். 1 இயர்லேயே ஆக்சுவலாக முடிச்சிடணும். பட் உங்களால் முடிக்க முடியல, இன்கேசஸ் ஏதாவது அரியர் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு 4 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். டிஸ்டன்ஸ் மோடில் 3 இயர்ஸ் வரைக்கும் மற்ற இதில் இருக்குது. இக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஜிடிசி எடுத்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் சைடில் நான் வேலைக்கு போகிறேன், இல்லை நான் கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிஜிடிசி எடுத்து படிக்கலாம். ஸோ ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் நமக்கு வந்துட்டு கிடச்சிடும், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப் கேரியர்ஸில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, நெட்வொர்க்கிங் ட்ரைனி, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பேங்க் ஆப்ரேஷன்ஸில், வெப் டெவலப்பர், பிஹெச்பி டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஐடி கன்சல்டன்ட்டு, ஏர்லைன் சர்வீசஸ், ட்ராவல் ஏஜென்சிஸு, ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்குது. இது போக பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் படித்தவங்க தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிஜிடிசிஏ முடிச்சிருந்தால்
போகலாம். ஸோ இது ஒரு வேலிடான ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிசிஏ. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கன்சல்டன்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா, டெக்கியாக இருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு விதமான சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை இப்போ வந்துட்டு நீங்கள் லோக்கல்லேயே நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, லோக்கல்லேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அதுக்கு வேலை பார்க்க போகிறீங்கன்னா மினிமம் 10,000 இருக்கும். ஐடி டெக்கி அப்படின்னு எடுத்துக்கும்போது 30,000-40,000 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப் சேலரி அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த கோர்ஸ் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்கேஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்துட்டு இதை கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிசியை கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக சிஸ்டம் ஓரியண்டடாக தானே எல்லா ஒர்க்குமே போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பிஜிடிசியை கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிசியோடைய டீட்டெயில்ஸ். பிஜிடிசியை அப்படின்னு எடுத்துக்கும்போது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டில் அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கட்டாயமாக உறுதியாக நீங்கள் படிக்கலாம், நம்பி படிக்கலாம், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் நம்ம வீடியோவில் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கான கமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அம்மா வீடியோ உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது துணுக்குமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன், கட்டாயமாக வந்துட்டு கொடுப்பேன். சில பல இன்கன்வீனியண்ட்டால் என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. ஸோ எப்பயாவது பார்த்தேன் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் வந்துட்டு சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட, முக்கியமாக எஜுகேஷன் ரிலேட்டடான தகவல்களோட வரேன். அது வரைக்கும் நன்றி.